everyone, welcome to Sai Maths. In the video la nama LCM find out pandrathukana tricks and adudaiya shortcut method id ellame paaka porom. Already LCM na enna prime factorization method padi eppadi LCM find out pandrathu adukana video nama already paathirukkom. And the video neenga miss pannirundinga video oda link vandha na description box la mention panirken, adu neenga check panikonga. Ipo neenga competitive exams la attend pandringa na prime factorization method padi solve panna mudiyadhu, adu rombave time consuming a irukum. So adukku adu avoid pannittu indha maadhiri tricks neenga follow pannalam. Shortcut method la neenga follow pannalam, adanalae neenga time save panna mudiyum, neriya problems attend panna mudiyum. So adukana shortcut trick da indha video la na share panna poren. And adu vandu first 2 numbers ku and adukapra 3 numbers ku and adukapra exponential numbers ku idu ellame eppadi find out pandrathu LCM radha nama paakalam. First problem vandu 2,8. இந்த நம்பருக்கு இந்த நம்பரை பார்த்த உடனே எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, நம்பரை பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். 2,8 இருக்கா, இந்த 2,8 இதில் ஃபஸ்ட்டு எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு சூஸ் பண்ணும், அதுதான் ஃபஸ்ட் ரூல். ஃபஸ்ட்டு ரூல் வந்து 2,8 நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு நீங்கள் சூஸ் பண்ணும். எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 8. அதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் 8 வந்து இன்னொரு நம்பர் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணும். அதாவது 8 இஸ் டிவைடட் பை 2 நம்ம செக் பண்ணும், 4 டைம்ஸ் போகும், கரெக்டாக. ஸோ எல்சிஎம் வந்து இந்த 8 தான். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். டிவைட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் வந்து 8 தான். ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 18,6 இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 18, கரெக்டாக. இந்த 18 வந்து 6 டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். டிவைட் ஆகும், 3 டைம்ஸ் போகும். ஸோ எல்சிஎம் இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் வந்து 18 தான், சரிங்களா. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். 2,13 இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 13. 13 வந்து 2 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போது இந்த 13 கிரேட்டஸ்ட் நம்பர் 13 நம்ம டபுள் ஆக்கணும், அதாவது 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 26 வரும். இந்த 26 வந்து க்வெஸ்சனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். 26 வந்து 2 டிவைட் ஆகும். ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 26 தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணுறோம். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து க்வெஸ்சனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 டிவைட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணும். ஆச்சுன்னா எல்சிஎம் வந்து அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான். ஆகலை, இப்போ இங்கே வந்து 13 வந்து 2 டிவைட் ஆகலை, ஆகாதனால இந்த 13 நான் டபுள் பண்ணுறேன், அதாவது திரும்ப 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 26 வரும். இந்த 26 வந்து க்வெஸ்சனில் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பரை தவிர 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவைட் ஆகுது. ஸோ அதனால் எல்சிஎம் வந்து 26. சப்போஸ் டிவைட் ஆகலைன்னா திரும்பவும் நம்ம கிரேட்டஸ்ட் நம்பரை எடுத்து அதை 3 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். டிவைட் ஆச்சுன்னா அது எல்சிஎம், டிவைட் ஆகலைன்னா திரும்பவும் 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் சொல்லும் போது உங்களுக்கு ப்ரீஃபாக பெருசாக தெரியுது. பட் நீங்கள் க்வெஸ்சனை பார்த்த உடனே எந்த ஸ்டெப்பும் போடாமல் சால்வ் பண்ணாமலே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ அந்த ட்ரிக் தான் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5, 3, 15. இதுவும் அதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அதே ரூல்ஸ் தான். ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள், 15. இந்த 15 வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருக்க ரிமைனிங் 2 நம்பர்ஸால் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். இந்த 15 சூஸ் பண்ணியிருக்கோமா, இப்போ இந்த 15 வந்து 5 டிவைட் ஆகுமா ஆகாதா, 3 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு இந்த 15 வந்து 3 டிவைட் ஆகுமா ஆகாதான் செக் பண்ணும், 5 டைம்ஸ் போகும், கரெக்டாக. ஸோ டிவைட் ஆகிறதுனால இந்த நம்பர், இந்த 3 நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் என்ன? 15. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 12, 20, 15. இந்த 3 நம்பரில் கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 20. இந்த 20 வந்து
க்வெஸ்சனில் கொடுத்துருக்க மீதி டூ நம்பர்ஸ் என்ன 12, 15, இதில் டிவைட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா 20 வந்து 12 டிவைட் ஆகாது. ஸோ அதனால் இந்த 20 கிரேட்டஸ்ட் நம்பர் 20 நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 14 வரும். 40 வந்து 12 டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ திரும்பவும் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் 20 நான் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது? 16 வருது. இப்போ இந்த 60 நம்ம செக் பண்ணும். 60 வந்து 12 15 டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறோம். இப்போ இந்த 60 வந்து 12 டிவைட் ஆகுமா? ஆகும். தென் இந்த 60 வந்து 15 டிவைட் ஆகுமா? எஸ் டிவைட் ஆகும். ஸோ அதனால் எல்சிஎம் வந்து இந்த 3 நம்பர்ஸ்க்கும் 60 தான். ஓகே, இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியல்ஸ்க்கு எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து கிவன் க்வெஸ்சன். ஃபஸ்ட் இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 2 பவர்ஸ், 3 பவர்ஸ், 7 பவர்ஸ் அண்ட் 5 பவர்ஸ் இருக்குது. என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கிறோம். அதாவது 2 கொடுத்துருக்காங்களா, 3 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, தென் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா 4 நம்பரும் நான் இப்படி லைனாக எழுதிக்கிறேன். எழுதிட்டு 2 பவர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள். அதாவது என்ன வரும்? 2 பவர் 5, 2 பவர் 2, 2 பவர் 3. 3 நம்பர் இருக்கா, இந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குது? 2 பவர் 5, 2 பவர் 2, 2 பவர் 3. அதாவது 5, 2, 3. இந்த 3 நம்பரில் எது ஹையஸ்ட்டு? 5 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நான் 5 இங்கே எழுதிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பவர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணிவிட்டு எது ஹையஸ்ட்டோ அந்த பவர் நம்ம எழுதிக்கணும். ஹையஸ்ட்டு பவரை தான் எழுதணும். லீஸ்ட்டு பவர் நீங்கள் எழுதினீங்கன்னா அது வந்து HCF ஆகிடும், சரிங்களா? ஹையஸ்ட் பவரை தான் எழுதணும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 பவர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள். 3 பவர் 7, 3 பவர் 4, 3 பவர் 5. இதில் எது ஹையஸ்ட்டு? 7 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நான் 7 இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 இருக்கா? இப்போ 5 பவர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள். 5 பவர் 3, 5. ஓகே, 5 பவர் 1 மீனிங்கா? ஸோ 3, 1. இதில் எது ஹையஸ்ட்டு? 3 தான் ஹையஸ்ட்டு. ஸோ 5 பவர் 3. ஓகே, தென் 7 பவர் 4, 7 பவர் 9. எது ஹையஸ்ட்டு? 9 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நான் 7 பவர் 9 எழுதிக்கிட்டேன். இதுதான் இந்த சம்மோடைய எல்சிஎம். புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே எக்ஸ்பனன்ஷியல் நம்பர்ஸ் தான். இதில் எல்லாத்துடைய பவர்ஸும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு எது கிரேட்டஸ்ட் பவரோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும் எல்சிஎம்க்கு. லீஸ்ட் பவர் சூஸ் பண்ணிங்கன்னா அது HCF ஆகிடும். ஹையஸ்ட் பவர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பவும் ரீடீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலே தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைல்ஸ்க்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.